ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான, யூஸ்ஃபுல்லான, ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஜூஸோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இந்த ஜூஸோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற பெனிஃபிட் தாங்க, ஸ்கின் ஒயிட்டனிங். இது வந்து கண்டிப்பாக ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட இயற்கையான நிறத்தை வந்து 100% அப்படியே மாற்ற முடியாது. ஆனால் இந்த ஜூஸ் குடிக்கிறனால பிளாக்காக இருக்கிறவங்க ஓரளவுக்கு மாநிறத்துக்கு வந்து வர முடியும், மாநிறமாக இருக்கிறவங்க ஸோ அதை விட கொஞ்சம் பிரைட் ஆக முடியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம டெய்லி வந்து குடிக்கும்போது தான் சேஞ்சஸ் தெரியும். நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு சேஞ்சஸ் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க. அதுக்கடுத்த முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்டராக வந்து இது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க. ஸோ லேடிஸ்க்கு இயற்கையாகவே இம்யூனிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ நம்ம இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டு வந்து பியூரிஃபை ஆகுதுங்க. பிளட்டு பியூரிஃபை ஆகிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத கொழுப்பு வந்து உடம்புல வந்து இருக்காது. ஸோ வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அனீமியா பிரச்சனை வந்து இருக்குது. அதாவது ரத்த சோகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது இரும்பு சத்து பற்றாக்குறையினால தான் வந்து வருது. ஸோ இரும்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வந்து இந்த ஜூஸில் நிறையவே இருக்குது, அதாவது பீட்ரூட்டில் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம டெய்லி வந்து ஒரு கிளாஸ் வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு விட்டமின் சியும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. நிறைய பேர் லோ பிபினால பார்த்தீங்கன்னா மயங்கி மயங்கி கீழே விழுந்துருவாங்க அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இது டெய்லி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த லோ பிபி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். அதுக்கடுத்தது நம்ம முதுமையை வந்து இது தள்ளி போடுதுங்க. அதாவது எல்லா லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் இளமையாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். ஸோ 40 வயசில் நீங்கள் 30 வயசு மாதிரி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜூஸை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கடுத்ததான் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது வந்து ரொம்பவே கம்மியாகுதுங்க. அதுக்கடுத்தது கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. லிவர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல தங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ அற்புதமான இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஜூஸை நம்ம வெறும் ஸ்கின் ஒயிட்டனிங்காக மட்டும் குடிக்காமல், ஸோ நம்ம ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்காகவும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம டெய்லி குடித்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டு மெத்தட் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு, ஜூஸர் ஜார் எடுத்துட்டுங்க. ஒரு பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் நீங்கள் ஹாஃப் போட்டுக்கலாம், சின்ன பீட்ரூட்னா ஒன்று போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த பனானா வந்து நல்லா பழுத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் உள்ளே போட்டுடுறேங்க. உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஸ்மூத்தி தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஜூஸ் பண்ண போகிறதில்லை, ஏன்னா நம்ம ஃபைபர் கண்டென்ட் வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது போயிடும். அதனால் நான் ஸ்மூத்தி மாதிரி தான் பண்ண போகிறேங்க. ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்மூத்தி மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்மூத்தியை அரைச்சது வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து ஊற்றிக்கிறேங்க, ஸ்மூத்தி கிளாஸில். ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம். பட் இதுவே ஓரளவுக்கு இனிப்பாக தான் இருக்குங்க, ஏன்னா பீட்ரூட்லேயும் வந்து இனிப்பு இருக்குது, பனானாலையும் வந்து இனிப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக வந்து ஹனி சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு டேட்ஸை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்தியான சூப்பர் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது இப்படியே தான் குடிப்பேங்க, நான் மட்டும் இல்லை என் குழந்தைங்களுக்கும் வந்து இப்படியே தான் கொடுப்பேன். ஸோ இனிப்பு எதுவும் சேர்க்க மாட்டேன். செகண்ட் மெத்தடுக்கும் சேம் தாங்க. ஹாஃப் பீட்ரூட்டு, சின்னதாக இருந்தால் ஒரு பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை உள்ளே போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் வந்து காய வச்சு ஆற வச்ச பாலாக இருக்கணுங்க. ஸோ அதை வந்து சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி முடிச்சுட்டு நல்லா பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு பனானா வந்து நல்லா பழுத்தது வந்து நம்ம கட் பண்ணது வந்து உள்ளே சேர்த்தி மறுபடியும் வந்து ஒரு தடவை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பனானாவையும் போட்டு ஸ்மூத்தி ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் கிளாஸ்க்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த ஹெல்தியான ஸ்கின் ஒயிட்டனிங் ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்தியான நிறைய டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், நேச்சுரலாக வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து செய்கிற மாதிரி பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் பியூட்டி டிப்ஸ். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.